Welcome to Smart Learning Channel. போன வீடியோல நம்ம பார்த்தது அல்கோரிதம்னா என்ன, அல்கோரிதம் எப்படி எழுதுறது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கறது அனலைசிஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அல்கோரிதம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் ஆஃப் அல்கோரிதம், எப்படி வந்து ஒரு அல்கோரிதம் வந்து குட் அப்படிங்கறத நம்ம எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி எஃபிஷியண்டா இருக்கு ஒரு அல்கோரிதம் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டெட். அது வந்து ஒரு ஒரு குட் அல்கோரிதம்னா ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணோம்னா லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், அதுதான் நம்ம ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து லெஸ்ஸாக யூஸ் பண்ணணும், லிமிட்டடாக இருக்கணும், அப்போ தான் அந்த அல்கோரிதம் வந்து குட். எஃபிஷியன்சி ஆஃப் அல்கோரிதம் இஸ் டிஃபைன்ட் பை த யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். அந்த அல்கோரிதம் எடுத்துக்கக்கூடிய டைம், அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம், அண்ட் அல்கோரிதமில் நம்ம வந்து சில வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய மெமரி ஸ்பேசஸ், இது ரெண்டையும் வச்சு தான் அந்த அல்கோரிதத்தோட அந்த அல்கோரிதத்தை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் ஆஃப் அன் அல்கோரிதம் யூஸ்வலி டீல்ஸ் வித் த ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் வேரியஸ் ஆப்ரேஷன் இன்வால்வ்டு. அனலைஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து C++ ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரன் பண்ணுவீங்க. கம்பைல் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா பைனரியாக கன்வெர்ட் ஆகிக்கும், ரன் பண்ணுறப்ப மெமரியில் ஸ்டோர் ஆகி நமக்கு அந்த டேட்டாஸ் ரிசல்ட்டை கொடுக்கறது. அப்போது டோட்டலி ஒரு ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படுது, எவ்வளோ நேரத்தில் ரன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைமிங், அதாவது மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதே மாதிரி அது ரன் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம், இதை ரெண்டையும் வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். The running time of an operation is calculated as how many programming instructions executed per operation. அதாவது ரன்னிங் டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோ அதுதான் நம்ம ரன்னிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ C++ ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். C++ ப்ரோக்ராமில் 6 லைன் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. 6 லைனும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நமக்கு எத்தனை டைம் எடுத்துக்குது அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி, இல்லைன்னா ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அனலைஸ் ஆஃப் அல்கோரிதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் கேன் பி டிவைடட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். நமக்கு வந்து இதை எஸ்டிமேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் ஆஃப் அல்கோரிதத்தை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு 2 ஃபேஸஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரையாரி எஸ்டிமேட்ஸ், போஸ்டீரியாரி டெஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரையாரி எஸ்டிமேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ தியோரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அனலைஸ் ஆஃப் அன் அல்கோரிதம். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம் இஸ் மெஷர்ட் பை அஸ்யூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். இது வந்து ஓரளவு நம்ம தியரியில் படிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் ப்ரையாரி எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறது. தோராயமாக இவ்வளோ டைம் எடுத்துக்கும் இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறதுக்கு, இவ்வளோ நேரம் எடுத்துக்கும், இவ்வளோ மெமரி எடுத்துக்கும் அப்படின்னு தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ரையாரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால் நம்ம குளோபல் வேரியபிள்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அப்போ அந்த குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும், மெயின் மெமரிக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும், செகண்டரி மெமரியில் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும், இந்த மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் ப்ரையாரி எஸ்டிமேட்ஸ். போஸ்டீரியாரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா, அல்கோரிதமில் இருக்கிறத ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் போஸ்டீரியாரி டெஸ்டிங் ஆர் எஸ்டிமேட்ஸு. திஸ் இஸ் கோல்ட் அ பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். இன் திஸ் அனாலிசிஸ் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் ரன்னிங் டைம் அண்ட் ரெக்கயர்டு ஃபார் த அல்கோரிதம் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆர் கலெக்டட். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அக்யூரட்டாக எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கு, எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்றது கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் போஸ்டீரியாரி எஸ்டிமேட்ஸு. அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் பண்ணோம்னா ப்ரையாரி எஸ்டிமேட்ஸு, ரன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணோம்னா போஸ்டீரியாரி எஸ்டிமேட்ஸு. இந்த ரெண்டு எஸ்டிமேட்ஸ் தான் நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்கோரிதம். ஒரு அல்கோரிதத்தை எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி அப்படி அதை எப்படி வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெண்டு ஃபேக்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, டைம் அண்ட் ஸ்பேஸ். ஓகே, சப்போஸ் ஏ இஸ் அன் அல்கோரிதம், என் சைஸ் ஆஃப் த இன்புட் டேட்டா. ஏங்கிற ஒரு அல்கோரிதம் எடுத்துக்கோ, கேபிட்டல் ஏங்கிறது ஒன் ஆஃப் த அல்கோரிதம்.
அந்த அல்காரிதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் என் சைஸில் ஒரு இன்புட் வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ அந்த இன்புட் பாஸ் பண்ணுறோம்னா அந்த இன்புட் ஸ்டோர் ஆகிறதுக்கு நமக்கு மெமரி ஸ்பேசஸ் நீடட், அந்த இன்புட்டை ப்ராசஸ் ஆகிறதுக்கு சர்டன் டைமிங் வந்து நீடட். அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டை வச்சு தான், இந்த பெயின் ஃபேக்டரை வச்சு தான் அந்த அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஏ அல்கோர்தம் ஏ ஆர் த டூ மெயின் ஃபேக்டர்ஸ். வாட் ஆர் தே? டைம் அண்ட் ஸ்பேஸ் விச் டிசைட் த எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஏ. ஓகே, கேபிட்டல் ஏங்கிறது என்னது? அல்கோர்தம். ஓகே, அடுத்து இப்போ டைம் ஃபேக்டர்னா என்னன்னு பார்ப்போம். டைம் ஃபேக்டர்னா டைம் இஸ் மெஷர்ட் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன் லைக் கம்பேரிசன் இன் த சார்ட்டிங் அல்கோர்தம். சார்ட்டிங்கிறது நம்ம முதலே அல்காரிதத்தோட ஆப்ரேஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் சார்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் த டேட்டா ஐட்டம்ஸ். இப்போது நம்ம அட்டண்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டாஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஏ இங்கே ஏயில் வரக்கூடிய நேம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். அடுத்து பியில் வர்றதெல்லாம் செகண்ட் எழுதுவோம். அப்புறம் சியில் வர்றதெல்லாம் தேர்ட் எழுதுவோம். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவோம். இது ஏவா, இது பியா, இது சியான்னு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இதை தான் சொல்கிறாங்க, கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் லைக் கம்பேரிசன். கம்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை தடவை கம்பேர் பண்ணுது, ஒரு தடவை கம்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எத்தனை கம்பேரிசன் இருக்குது, அப்போ ஒவ்வொரு கம்பேரிசனுக்கும் எவ்வளோ டைம் எடுத்து டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் டைம் ஃபேக்டர். ஸ்பேஸ் ஃபேக்டர், ஸ்பேஸ் இஸ் மெஷர்ட் பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேசஸ். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்குன்னா கம்பேர் பண்ணணும்னா அந்த வேல்யூ வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஸ்டோர் ஆகிறதுக்கு மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்குது, டோட்டலாக அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குது, இதை பற்றி பார்க்கறது ஸ்பேஸ் ஃபேக்டர். த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என் அல்கோரிதம் எஃப் ஆஃப் என் கிவ்ஸ் த ரன்னிங் டைம் அண்ட் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்யர்ட் பை த அல்கோரிதம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் ஆஸ் த சைஸ் ஆஃப் இன்புட் டேட்டா. எஃப்ங்கிறது என்ன, எஃப் ஆஃப் என்ங்கிறது என்னென்னா ரன்னிங் டைமாக இருந்துச்சுன்னா என்னுங்கிறது இன்புட் டேட்டாவாக இருக்கும். அந்த இன்புட் டேட்டா வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்து டைம் காம்ப்ளெக்சிட்டி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்கோரிதம் இஸ் கிவன் பை த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த அல்கோரிதம் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். ஒரு அல்கோரிதம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப் இருக்கோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம், அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் அதை நம்ம என்ன சொல்லணும், டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்கோரிதம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்யர்டு டு ரன் டு இட்ஸ் கம்ப்ளீஷன். ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மெமரி எவ்வளோ தேவைப்படுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் ரெக்யர்ட் ஃபார் பை அன் அல்கோரிதம் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃபாலோயிங் டூ காம்போனன்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸை வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் பார்ட் அண்ட் வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபிக்ஸட் பார்ட் அப்படின்னம்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ டோட்டல் ஸ்பேஸ் ரெக்யர்ட் டு ஸ்டோர் சர்டன் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் அன் அல்கோரிதம். சிம்பிள் வேரியபிள், கான்ஸ்டன்ட்டு, ஒரு அதாவது சி ப்ளஸ் ப்ளஸில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் கான்ஸ்டன்ட் இருக்கலாம், வேரியபிள்ஸ் இருக்கலாம். இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு அந்த அல்காரிதத்துக்கு தேவையான வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஸ்டோர் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டோட்டல் ஸ்பேஸை பற்றி சொன்னோம்னா அது வந்து ஃபிக்ஸட் பார்ட். வேரியபிள் பார்ட்னா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ டோட்டல் ஸ்பேஸ் ரெக்யர்ட் பை த வேரியபிள் அண்ட் சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் ஐட்ரேஷன். அதுக்குள்ளே லூப்பிங் வந்து கொடுத்துருக்கலாம். அப்போ லூப்பிங்கை பொறுத்து அதோட ஸ்பேஸ் வந்து நமக்கு மாறும். ஃபார் லூப்பில் இப்போ சப்போஸ் டென்னு கொடுத்தோம்னா 10 times நமக்கு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அந்த 10 times வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம். அப்போது ஒரு அல்கோரிதத்தை இது எஃபிஷியன்ட் அல்கோரிதம், குவாலிட்டியான அல்கோரிதம்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னா இந்த குவாலிட்டி இந்த ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ்டு எஃபிஷியன்ட்லி. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ்னால் நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து லிமிட்டடாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அல்கோரிதம். ஓகே, இது ஃபஸ்ட் பாயிண்ட்.
Second point, the efficiency of an algorithm is defined as the number of computational resources used by the algorithm. Algorithm ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபார்முலாவோ இல்ல அதுல வந்து பிளஸ்ஸோ அடிஷனோ மல்டிபிளிகேஷன் இது மாதிரி நிறைய கொடுத்துருப்போம். அந்த ரிசோர்சஸ் அந்த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸை பொறுத்து தான் நம்மளோட அல்கோரிதம் வந்து சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, அதை பொறுத்தும் நம்மளோட எஃபிஷியன்சி ஆஃப் அல்கோரிதத்தை ஜட்ஜ் பண்ண முடியும். அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அண்ட் அல்கோரிதம் மஸ்ட் பி அனலைஸ்ட் டு டிட்டர்மைன் இட்ஸ் ரிசோர்ஸ் யூசேஜ். ஓகே, அதாவது நம்மளோட அல்கோரிதத்தை வந்து நம்ம அல்கோரிதமில் பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து நீடுன்னு சொன்னேன், டைம் அண்ட் ஸ்பேஸஸ். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக நமக்கு எடுத்துக்குதோ அதை பொறுத்தும் நம்ம எஃபிஷியன்சி வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். அடுத்து ஃபோர்த் ஒன், த எஃபிஷியன்சி ஆஃப் அண்ட் அல்கோரிதம் கேன் பி மெஷர்டு பேஸ்ட் ஆன் த யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுது, இப்போ வந்து சாஃப்ட்வேர் தேவையா, எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரோ இல்லை ஹார்ட்வேரோ, ஹார்ட்வேரை வந்து எவ்வளோ ஹார்ட்வேர்ஸ் நமக்கு தேவையாக இருக்குது அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கோ, வேறு ஏதாவது மெமரிஸ் எக்ஸ்ட்ரா மெமரிஸ் தேவையா, இல்லை இந்த மாதிரி ரிசோர்ஸஸோட டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸோட அளவை பொறுத்தும் அந்த அல்காரத்தோட எஃபிஷியன்சி வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம். ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அண்ட் அல்கோரிதம் வி விஷ் டு மினிமைஸ் த ரிசோர்ஸ் யூசேஜ். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு குட் அல்கோரிதம் எஃபிஷியண்டான அல்கோரிதம் அப்படின்னு சொன்னோம்னா கம்மியான ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். த இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் நம்ம இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸஸை நம்ம சொல்கிறோம். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி முதலே நம்ம பார்த்துருவோம். டைம்னால் ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம், ஸ்பேஸ்னால் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்பேஸு. ஓகே, இந்த டைமையும் ஸ்பேஸையும் ரொம்ப மினிமமாக எந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம எஃபிஷியண்டான அல்கோரிதம் சொல்கிறோம். ஓகே, கேனாட் பி கம்பேர்டு டேரக்ட்லி. இந்த டைமையும் ஸ்பேஸையும் வந்து டேரெக்டாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஷுட் பி கன்சிடர் ஃபார் அண்ட் அல்கோரிதமிக் எஃபிஷியன்சி. அது வந்து கண்டிப்பாக அந்த எஃபிஷியன்சி வந்து இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அதை ரன் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ எடுத்திருக்குன்னு அக்யூரேட்டாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அடுத்த மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. இப்போ எஃபிஷியன்சி எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் அண்ட் அல்கோரிதம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு எஃபிஷியன்ட்லி இட் யூசஸ் அ டைம் அண்ட் மெமரி ஸ்பேசஸ். த டைம் எஃபிஷியன்சி ஆஃப் அண்ட் அல்கோரிதம் இஸ் மெஷர்ட் பை டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி வந்து அல்கோரிதமோட எஃபிஷியன்சியை நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் இது, write a program for a defined algorithm, execute it and by using any programming language and measure the total time it takes to run. The execution time that you measure in case would depend on a number of factors. ஒரு அல்காரிதம் நம்ம எந்த லாங்குவேஜில் வேணால் எழுதலாம், சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுதுகிறோம். எழுதிட்டு அதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறப்போ அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் த மிஷின், கம்பைலர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடாக நமக்கு என்ன பண்ணணும், ஹை லெவல்லேருந்து லோ லெவலாக கண்டக்ட் பண்ணோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் த மிஷின் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ராசஸரும் ஸ்பீடாக இருக்கணும், கம்பைலர் அண்ட் அதர் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டூல்ஸு அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சீக்கிரமாக கன்வெர்ட் பண்ணணும், சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணணும். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாது, சில இது சப்போர்ட் பண்ணும். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தும் நமக்கு யூஸ்டு, அதாவது பைத்தான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லைன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக, கோடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் கோடிங்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட லாங்குவேஜையும் யூஸ் பண்ணி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதை பொறுத்தும் அதோட எஃபிஷியன்சி இருக்குது. வால்யூம் ஆஃப் டேட்டா ரெக்வயர்டு, அதுக்கு எவ்வளோ இன்புட் தேவை, அந்த இன்புட்டு ஸ்டோர் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமிங், அடுத்து ஸ்டோர் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்பேஸு, இதையே பேஸ் பண்ணி நம்ம எஃபிஷியன்சி வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சர்ச் பண்ண முடியும். இதுதான் மெத்தடு. இது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எஃபிஷியன்சியை நம்மளால் கம்பேர் பண்ணி திஸ் அல்கோரிதம் இஸ் பெட்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவ் அபட் டு டிட்டர்மைன் how efficiency in an algorithm solves a given problem, you would like to determine how the execution time is affected by the nature of the algorithm. எப்படி நம்ம கண்டிப்பாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதுக்கு எக்ஸிக்யூஷன் டைம் எவ்வளோ எடுத்துக்குதோ
அதை பொறுத்து தான் அந்த அல்கோரிதம் வந்து பெஸ்டா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். வி நீட் டு டெவலப் ஃபண்டமெண்டல் லாஸ் தட் டிடர்மைன் த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரோக்ராம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த அண்டர்லைன் அல்கோரிதம். அதாவது சில ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் எஃபிஷியன்சிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதையெல்லாம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்மளோட அல்கோரிதம். அப்போ தான் அந்த அல்கோரிதம் வந்து எஃபிஷியண்டான அல்கோரிதம் அப்படின்னு சொல்ல முடியும். டைம்ஸ் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப், இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ வே ஆஃப் சால்விங் இன் லெஸ் டைம் அண்ட் யூஸிங் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆர் பை சால்விங் எ கிவன் அல்கோரிதம் இன் லிட்டில் ஸ்பேஸ் பை ஸ்பெண்டிங் மோர் டைம். அதாவது ஒரு அல்கோரிதம் இருக்குது, அந்த அல்கோரிதம் வந்து கம்மியாக டைம் எடுத்து நிறையா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாலோ இல்லை கொஞ்சமாக ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாலோ அந்த அல்கோரிதம் வந்து எஃபிஷியண்டான அல்கோரிதம் இல்லை. ஓகேவா? டு சால்வ் எ கிவன் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் அல்கோரிதம் மே பி யூஸ்டு. நிறைய ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணலாம். சம் ஆஃப் தீஸ் அல்கோரிதம்ஸ் மே பி எக்ஸ்ட்ரீம்லி time efficient and others extremely space efficient. சில அல்கோரிதம்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆயிடும். சில அல்கோரிதம் பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் வந்து கம்மியாக நமக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்கோரிதம். டைம் அண்ட் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் ரெஃபர்ஸ் டு எ சுச்சுவேஷன் வேர் யூ கேன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் மெமரி அட் த காஸ்ட் ஆஃப் ஸ்லோயர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அண்ட் ரெடியூஸ் த ரன்னிங் டைம் அட் த காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸ் த மெமரி யூசேஜ். அதாவது நம்ம வந்து டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து எப்படி வந்து அந்த அல்கோரிதத்தை சூஸ் பண்ணுறது சுச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்டை வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போது ஸ்லோவர் ப்ரோக்ராமாக இருக்குன்னா மெமரி வந்து லோ காஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஹை ரன் டைம் வேணும்னா நமக்கு வந்து மெமரியோட யூசேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஹை ரன்னிங் டைம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது மெமரியோடைய அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சிலதை இன்சர்ட் பண்ணுவோம் நம்மளோட இதில், அப்போ அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும். ஓகே, இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா அந்த அல்கோரிதத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், த கிவன் ப்ராப்ளத்துக்கு தகுந்த அல்கோரிதத்தை வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து அசிம்டாட்டிக் நோட்டேஷன். இப்போ ஒரு அல்கோரிதம் வந்து பெஸ்ட்டு பர்ஸ்ட்டு எந்த மாதிரி அல்கோரிதம் அப்படின்னு நம்ம வந்து சில லாங்குவேஜ் மூலமாக ஒரு சில நோட்டேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டேஷன் பேர் தான் என்னென்னா அசிம்டாட்டிக் நோட்டேஷன். Asymptotic notations are languages that use meaningful statements about time and space complexity. அப்போ ஒரு அல்கோரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டி ரெஃபர் பண்ணால் டைம் அண்ட் ஸ்பேஸை தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த டைம் அண்ட் ஸ்பேஸஸை சொல்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜ் வந்துருக்கு, அதை தான் அசிம்டாட்டிக் நொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிக் ஓ அப்படிங்கிறது ஒர்ஸ்ட் கேஸில் இந்த அல்கோரிதம் வெரி பர்ஸ்ட் அப்படின்னா பிக் ஓ அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. பிக் ஒமைகா, இந்த சிம்பிள் பேர் ஒமைகா. பிக் ஒமேகா அப்படின்னம்னா இது வந்து ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஓ. இது வந்து பெஸ்ட் கேஸுக்கு இந்த பிக் ஒமேகாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிக் ஓனா ஒர்ஸ்ட் கேஸு, பிக் ஒமேகானா பெஸ்ட் கேஸுக்கு இந்த அசிம்டாட்டிக் நொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பிக் தீட்டா அப்படின்னம்னா அதாவது லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட், அதாவது ஒர்ஸ்ட் கேஸும் பெஸ்ட் கேஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிக் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாருங்கள், அல்கோரிதம் சேசஸ் ஃபஸ்ட்டு லோயர் கேஸை நம்ம என்ன சொல்லணும்னா ஓ ஆஃப் என் லாக் என்னு சொல்கிறோம். அதே மாதிரி அப்பர் கேஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒமைகா என் லாக் என். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் தீட்டா என் லாக் என். ஓகே, இதுதான் பிக் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணே மூணு நொட்டேஷன் தான், பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா. ஓகே, அசிம்டாட்டிக் நொட்டேஷன் சில ஜென்ரல் இது கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் வர்ஸ்ட்டு ஆவரேஜ் கேஸ், அது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆவரேஜ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே எல்லஸ்ட் ஆஃப் என் வேல்யூ ஸ்டோர்ட் இன் என் அரே, இஃப் யூ வாண்ட் டு சர்ச் த பர்டிகுலர் எலமெண்ட் த அல்கோரிதம் சர்ச்சஸ் பை கம்பேரிங் த கீ எலமெண்ட் வித் ஈச் எலமெண்ட் இன் த லிஸ்ட் அமாங் என் எலமெண்ட் சீக்வன்ஷியல். இப்போது இந்த மூணு நொட்டேஷன்ஸ் இருக்குது நம்ம படித்தோம், இந்த மூணு நொட்டேஷன்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் அல்கோரிதம் சொல்லி அதை எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் இது கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பத்து நம்பர் எடுத்துக்கிறோம், என் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். அந்த என் வேல்யூஸ் அரேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறீங்க. அரேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த என் வேல்யூவில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குதா இல்லையா, அந்த அரேயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபிஃப்த் எலமெண்ட் அதுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். ஃபைவ் இருக்கா இல்லையா, ஃபைண்ட் ஃபைண்ட் பண்ணுற எலமெண்ட் ஃபைவ். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்று, ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் கம்பேர் பண்ணுறோம். அடுத்து ஃபைவ் ஈக்குவல் டு டூ, அடுத்து ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீ, ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர், ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் திஸ் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணும், ஒவ்வொன்றையாக கம்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்குது, எவ்வளோ மெம்பர் ஸ்பேஸ் எடுத்துக்குது, அதை அசிம்டாட்டிக் நோட்டேஷனில் எப்படி சொல்கிறது. பெஸ்ட் கேஸாக இருந்ததுன்னா ஒரே கம்பேரிசன்லேயே நமக்கு ஃபஸ்ட்டு கம்பேரிசன்லேயே இந்த ஃபைவ்ங்கிறது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் எலமெண்ட்டே எனக்கு ஃபைவ்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுற எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்லேயே கிடச்சிருச்சுன்னா அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னா ஓ ஆஃப் ஒன் அப்படின்னு கொடுக்கலாம். O of 1. The efficiency in the case would be expressed as O of 1 because only one comparison is enough. First elementல இருந்ததுனா ஒரே ஒரு கம்பேரிசனே போதும், அத பெஸ்ட் கேஸ்னு சொல்றோம். இதே வொர்ஸ்ட் கேஸா இருந்ததுனா நமக்கு எத்தனை டைம், இப்போ பத்தாவது எலமெண்ட்டாக எனக்கு ஃபைவ்ங்கிறது இருக்குது, அப்போ ஒன்னாவதுலேருந்து நைன்த் எலமெண்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணும். அப்போ கம்பேர் பண்ணி அதுக்கு தனியாக ஸ்பேஸ் எடுத்திருக்கும், டைம் எடுத்திருக்கும் இல்லையா. அப்போது அது ஒம்பது டைமு நமக்கு வேஸ்ட் ஆகிருக்கும் டைமு, பத்தாவது எலமெண்ட் ஆஃப் ஃபைவ் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் ஒர்ஸ்ட் கேஸ். சிமிலர்லி த ஒர்ஸ்ட் கேஸ் இன் திஸ் சினாரியோ வுட் பி இஃப் த கம்ப்ளீட் த லிஸ்ட் இஸ் சர்ச்ட் and the element is found only at the end of the list or is not found in the list. Okay, or list la end la irundalo illa 5 ingra element e and array la illa appadinalo adha vandu worst case nu solrom. adha eppadi express pannuvanga na o of n because n comparison vandu adukku required. இப்போ பத்து எலமெண்ட் வந்து நம்ம அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அந்த பத்து எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். பத்து தடவை கம்பேரிசன் நடந்திருக்கும், பத்து தடவை கம்பேரிசன் நடந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் பண்ணுற எலமெண்ட்டே இல்லைன்னா பத்து தடவை கம்பேரிசனும் நமக்கு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, மெமரி ஸ்பேஸும் வேஸ்ட்டு. தட் இஸ் ஒர்ஸ்ட் கேஸ் ஓ ஆஃப் என்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஆவரேஜ் கேஸ் அப்படின்னா ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கோரிதம் கேன் பி அப்டைன்டு பை ஃபைண்டிங் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன். பாதிக்கு பாதி நமக்கு ஆவரேஜாக இருந்ததுன்னா அதுக்கு போய் ஆவரேஜ் கம்பேரிசன் இருந்ததுன்னா அந்த கேஸ் அல்கோரிதத்தோட எஃபிஷியன்சியை ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் கம்பேரிசன் ஒன் இருக்கும், மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் ஒன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் என் அப்படின்னா ஆவரேஜில் நமக்கு என்ன வரும், என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ, இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்னா ஜென்ரல் ஃபார்மேட்டில் ஓ ஆஃப் என்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.